ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிளவ ஆண்டு பங்குனி மாதம் 30 தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமை ஆகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நல்ல அறிவாற்றலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் பலரை வழிநடத்தும் திறனும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ஆண்டுகோளான குரு பகவான் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானமான 4 வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இது நாள் வரை இருந்த முயற்சி தடைகள் விலகி ஒரு நாள் முன்னேற்றங்களை அடைவீர்கள். குரு பார்வை 8, 10 மற்றும் 12 வீடுகளுக்கு இருப்பதால் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் குறைந்து படிப்படியான வளர்ச்சியினை அடைவீர்கள். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2 சஞ்சரிக்கும் சனி திருக்கணிதப்படி அதிசாரமாக 29/4/2022 முதல் 12/7/2022 வரையும், அதன் முன்பு முழுமையாக 17/1/2023 முதல் உங்கள் ராசியில் 3 சஞ்சரிக்க இருப்பதால் 7 சனியின் பல இன்னல்களை எதிர்கொள்ள உங்களுக்கு இனி 7 சனியின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து நல்லது நடக்கும். உங்களுக்கு உள்ள கடன்கள் வரும் நாட்களில் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வளமான பலனை அடைய முடியும். சர்ப கிரகமான கேது 11 சஞ்சரிப்பது சிறப்பு என்பதால் அதன் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். ராகு 5 சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்து வழியில் சிறு சிறு நிம்மதி குறைவு. பிள்ளைகள் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படும் காலம் என்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து நற்பலன்களை அடைய முடியும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் சிறு தடைகளுக்கு பின்பு நற்பலன் முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்றாலும் அதனை உங்களின் தனித்திறமையால் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி உழைத்தால் விரைவில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கான பலனை அடைய சில இடையூறுகள் இருந்தாலும் வரும் 2023 முதல் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக உயரும். வேலை தேடுபவர்களுக்கு தற்போது சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் முழு திருப்தி இருக்காது. அதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து சென்றால் விரைவில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் அடைய முடியும். முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் பெரிய தொகைகளை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதை தவிர்த்து விடுவது மிக்க நல்லது. உடல் ஆரோக்கியம் சற்று சாதகமாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஏற்படும் சிறு சிறு பாதிப்புகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களால் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக மருந்து சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது பாதிப்புகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு இருந்த அலைச்சல் டென்ஷன்கள் குறையும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உற்றார் உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின்பே நல்லது நடக்கும். புத்திரர்களால் சிறு சிறு மனக்கவலைகள் ஏற்படும். அசையா சொத்துக்களால் சுப செலவுகள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொண்டால் கடன்களை தவிர்க்கலாம். கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் இருப்பவர்கள் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது.
உங்களுக்கு கடந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சுமாரான நிலை இருக்கும் என்பதால் பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்துவிடும். தொழில் வியாபாரத்தில் வரும் நாட்களில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் ஓரளவுக்கு உயர்வினை உண்டாக்கும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் பொருளாதார உதவிகள் கிடைத்து தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் சிறு தடைகளுக்கு பின்பு நிறைவேறும். தொழில் போட்டி காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளில் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். சிந்தித்து செயல்பட்டால் 2023 முதல் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள். பணியில் இதுவரை இருந்த கெடுபிடிகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரும் நாட்களில் கிடைக்கும். சில நேரங்களில் எவ்வளவு தான் பாடுபட்டாலும் உயர் அதிகாரிகள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும். உடன் பணி புரிபவர்களை அனுசரித்துக் கொண்டால் அவர்களின் ஒத்துழைப்புடன் எதையும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் 2023 தொடக்கத்தில் உயர்வான நிலையினை அடைய முடியும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல நிலையை அடைவீர்கள். மக்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் என்றாலும் எதையும் சமாளித்து ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமுடன் பழகுவது நல்லது. பெரிய மனிதர்களின் ஆதரவு சிறப்பாக இருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மறைமுக வருவாய் விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. விளைச்சல் சுமாராக இருந்தாலும் பட்ட பாட்டிற்கான பயன்களை பெற்றுவிட முடியும். பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். பங்காளிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருக்கவும். உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகளில் விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மற்றும் நிம்மதி கிடைக்கும். எதிலும் முனைப்புடன் செயல்பட்டால் வரும் நாட்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். கால்நடைகளால் ஓரளவு நற்பலன்களை அடைய முடியும். கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவவிடாமல் பாதுகாத்துக் கொண்டால் விரைவில் சிறப்பான நிலையை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. வரவேண்டிய சம்பள பாக்கிகள் தாமதப்படும். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நிலவினாலும் உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். பத்திரிகை நண்பர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் தேவையற்ற கிசு கிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகளில் சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கடந்த கால கடன்கள் வரும் நாட்களில் குறையும். கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. அசையா சொத்துக்களால் சுப செலவுகள் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தாமதப்பட்டாலும் வேலையில் நிம்மதியான நிலை இருக்கும். கல்வியில் சற்று மந்த நிலை ஏற்படக்கூடும் என்றாலும் எதையும் சமாளித்து விடுவீர்கள். மேற்படிப்பிற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி தரும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு எப்போதும் உண்டு. திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் ஈடுபட்டு ஓரளவு வெற்றியினை பெறுவீர்கள். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் சஞ்சரிப்பதால் நினைத்ததை நிறைவேற்ற எதிர்நீச்சல் போட வேண்டும். கேது 11 சஞ்சரிப்பதால் பண வரவுகள் ஓரளவுக்கு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டால் வீண் நெருக்கடிகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களுக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது. சனி 2 சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ராகு 5 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு இடையூறுகளுக்கு பிறகு நல்லது நடக்கும். பண விஷயத்தில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் வேலை முறை சற்று கூடுதலாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும். உங்கள் பணியில் மட்டும் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல நிலையை அடைய முடியும். குரு சனியின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு 4 சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். சனி அதிசாரமாக 3 சஞ்சரிப்பதாலும் கேது 11 சஞ்சரிப்பதாலும் எதிர்பாராத அனுகூல பலன்களை பெறுவீர்கள். ராகு 5 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் சுமாராக இருந்தாலும் அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் கடந்த கால கவலைகள் மறையும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடப்பதும் பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பதும் நற்பலனை தரும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை எதிர்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து எதிலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல நிலையை எட்டலாம். கூட்டாளிகளிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வுகள் கிடைத்து கடந்த கால கடன்கள் குறையும். தங்கள் பணிகளில்
மட்டும் கவனம் செலுத்தினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சில அனுகூல பலனை அடைவீர்கள். கேது பத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சனி ரெண்டில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது, வயது மூத்தவரிடம் பேச்சை குறைப்பது நல்லது. ராகு ஐந்தில் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் செயல்படுவது உடல் நலத்திற்கு நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய விளக்கை அடைவீர்கள். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பார்த்த உயர்வுகளை பெறலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். தற்போது சற்று முனைப்புடன் பணியாற்றினால் விரைவில் சிறப்பான நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். செய்யும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் தொடர்ந்தாலும் போட்ட முதலீட்டை எடுத்துவிட முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் சம்பளம் சற்று குறைவாக இருக்கும். குரு பகவான் சண்டி நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு நாளில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். சனி ரெண்டில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கேது 11 இருப்பதால் எதையும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களாலும் வீண் செலவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நடக்கவிருந்த சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவு உண்டாகும். பிற விஷயங்களில் தலையீடு செய்வது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று தேக்க நிலை இருந்தாலும் உங்களின் சுய முயற்சியால் போட்ட முதலீட்டை எடுத்து விடுவீர்கள். வேலையாட்களால் சிறிது நெருக்கடிகள் இருக்கும் என்பதால் நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் சற்று உழைத்தால் உயர்வை அடைய முடியும். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொண்டால் அலைச்சலை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட முடியும் என்றாலும் வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படும். சக ஊழியர்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சுலபமாக சமாளிக்க முடியும். குரு பகவான் புதனின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு நாளில் சஞ்சரிப்பதால் சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் படிப்படியான வளர்ச்சியை அடைய முடியும். உங்களுக்கு 7 சனி முடிந்து சனி 3 சஞ்சரிப்பதாலும் 11 கேது சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கடன்கள் படிப்படியாக குறையும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். உடல்நிலை சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் முன்னேற முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக செயல்படுவார்கள். ஆன்மீக தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும். புதிய ஆர்டர்கள் கிடைத்து கடந்த கால பொறுத்தேக்கங்கள் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிலருக்கு பெரிய நிறுவனங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ராசியாதிபதி குரு ஜென்ம ராசிக்கு நாளில் சஞ்சரிப்பதால் குருவுக்குரிய பரிகாரங்களை செய்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது, மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது, ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவது நல்லது. 7 சனியின் பாத சனி 17/1/2023 முடிய நடைபெறுவதால் தனிக்கு தொடர்ந்து பரிகாரம் செய்வது, ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. ராகு 5 சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும். சிவன் மற்றும் சண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும். மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது, கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.